சொத்து தகராறுல தூங்கிட்டு இருந்த இளைஞரை வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. பெண், தந்தை, மகன் உட்பட 6 பேரை இப்ப கைது பண்ணியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்துல தச்சன்குறிச்சி கிராமத்துல இருக்கிற பண்ணை வீட்டுல ஒரு இளைஞர் தூங்கிட்டு இருந்தாரு. சொத்து தகராறு காரணமா அரிவாள் நாலு வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. தச்சன்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் கௌதமன். இவர் வந்து திருச்சியில இருக்கிற தனியார் மோட்டார் வாகன காப்பீட்டு நிறுவனத்துல மேலாளரா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. முதல் மனைவி பேரு பொன்னி. இவங்களுக்கு யுவராஜ் அப்படின்ற மகனும் அபினிஸ்ரீ அப்படின்ற மகளும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. முதல் மனைவி இறந்த நிலையில மங்கையர் திலகம் அப்படின்றவங்கள இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ரித்திகா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கு. அவங்களும் இறந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பூமதி அப்படின்றவங்கள மூணாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் சூர்யா அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. எல்லாருமே அவரோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான் வந்து வசிச்சுட்டு வராங்க. இந்நிலையில கடந்த டிசம்பர் 5 தேதி பாத்தீங்கன்னா மஞ்ச காமாலை நோயினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த கௌதமன் வந்து சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போனாரு. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா பாத்துட்டு வந்த வேலையை யுவராஜ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நேத்து அதிகாலை பண்ணை வீட்டுல யுவராஜ் வந்து தூங்கிட்டு இருந்தப்போ அவர் வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. இத பத்தி போலீஸ் விசாரிக்கும் போது பூமதியுடைய அண்ணன் சின்னையன் அப்படின்ற சின்னசாமிக்கும் யுவராஜுக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை அண்ட் முன் விரோதம் வந்து இருந்ததா கூறப்படுது. யுவராஜ் உயிரோட இருந்தா தன்னுடைய தங்கச்சிக்கு சொத்து கிடைக்காது அப்படின்னு சின்னசாமி வந்து கருதி யுவராஜ கொலை செய்ய திட்டமிட்டாரு. அண்ட் அதன்படி பண்ணை வீட்டுல தூங்கிட்டு இருந்த யுவராஜ நேத்து அதிகாலையில அரிவாள்னால தலை, முகம் மற்றும் கைப்பகுதியில வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. இதுல பூமதி, அவங்களுடைய அண்ணன் சின்னசாமி அண்ட் அவரோட பையன் வல்லரசு இந்த மாதிரி 6 பேரை இப்ப இந்த வழக்குல கைது பண்ணிருக்காங்க. நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.